திருமணமான ஆண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு அவர்கள் மனைவிகள் கொடுக்கும் டார்ச்சர் மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அது குறித்து தமிழக அரசு உடனடியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். தமிழர்களுக்கென்று ஆண்களுக்கென்று தனியாக அமைச்சம் அமைக்க வேண்டும். தேசிய ஆண்கள் ஆணையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இவங்க வந்து டாமினேட் பண்ணக்கூடாது சார், பொம்பளைங்க டாமினேட் பண்ணக்கூடாது சார். ஆம்பளைங்களை அடிக்கிறாங்க சார், என்ன கூட அடிக்கிறாங்க, அடி வாங்கிருக்கிறேன் நான் அடி வாங்கிருக்கிறேன். அடிச்சுட்டு அவங்க நான் அடித்து வெட்டினு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே மாற்றி பேசிடுறாங்க. ஆண்களை மிக அவமரியாதை நடத்துகிறார்கள், மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். மட்டுமில்லாமல் ஆண்கள் அவன் 20 வயதில் உழைத்து சம்பாதித்து அவன் திருமணமான பின்பு அந்த அவன் கட்டிய வீட்டை மனைவிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றுவிடு என்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜீவனாம்சம் என்ற பெயரில் அவனிடமிருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிவிட்டு அவனை வந்து நடு ரோட்டில் விட்டு விடுகிறார்கள். மட்டுமல்லாமல் காவல் நிலையத்தில் வைத்து பெண் காவலர்கள் ஆண்களை மிகவும் கேவலமாக நடத்துகிறார்கள். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஆண்களை விசாரிக்கும் போது பெண்களை விசாரிக்கும் போது பெண் காவலர் இருக்க வேண்டும் என்பது போல ஆண்களை விசாரிக்கும் போது ஆண் காவலர் உடனே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஒன்று. கல்யாணம் பண்ண அன்னிலேருந்தே ஒரே டார்ச்சர் தான். இப்போ கூட நான் நிம்மதியாக கூட இல்லை, ஏதாவது விதத்தில் அவங்க வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை சார். அவங்க பண்ணுறத விட அவங்க ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொண்டாடுறது வேஸ்ட்டு சார். அது தெரிஞ்சாதிக்கும் வேஸ்ட். அது உலக பெண்கள் தினம் வந்து இன்றைக்கு கொண்டாடுகின்ற போது தான் நாங்கள் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வருவோம். எதற்கு என்று சொன்னால், மக்கள் மத்தியில் ஆண்கள் சந்திக்கும் பிரச்சனையை வெளியே தெரிய வேண்டும். உலக பெண்களுக்காக போராடிய பெரியார், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர் கூட இன்றைய தினம் இருந்திருந்தால் மிகவும் வருத்தப்பட்டிருப்பார்கள். என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்களை வெக்கப்பட்ட